மெரினால ஜல்லிக்கட்டுக்காக நடந்த ஒரு போராட்டத்தை உலகமே திரும்பி பார்த்துச்சு. அந்த போராட்டத்தோட ஃபாலோ அப்பா இன்னும் பல விஷயங்கள் சைலண்டா நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது கோக் பெப்சி இதுக்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் தற்போதைக்கு வலுவடைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோக் பெப்சி நாங்க குடிக்க மாட்டோம், விற்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி வணிகர் சங்கத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜி வி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் என்ஜிஓ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காப்ல. அந்த என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ அதுக்கான வேலைகள்ல அவர் இப்போதைக்கு இறங்கியிருக்காரு. ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா கொம்பு வச்ச சிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு பாட்டு மூலமா வர்ற வருமானத்தை வந்து நலிவடைஞ்ச விவசாயிகளுக்கு கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த அவர் நடிக்க போற படத்துக்கு அவர் வாங்குற சம்பளம், அந்த முழு சம்பளத்தையும் இந்த ஒரு என்ஜிஓக்கு நானே முதல் டொனேஷனா கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இந்த வேலைகள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த என்ஜிஓ பேர் என்ன, என்ன பண்ண போறாங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன, எல்லாமே தெரிய வரும். ஜி வி பிரகாஷ் இப்படி இருக்க ஏஆர் முருகதாஸ் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு கோக் பெப்சி குடிக்க வேணாம்னு சொல்லி சொல்றீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஒரு பழக்கத்தை நான் வந்து கைப்பிடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, கத்தி படத்தை என்னைக்கு எழுத ஆரம்பிச்சனோ அந்த அன்னைக்கே இந்த ஒரு குளிர்பானங்கள் நமக்கு வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது லைட்டா உதைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கத்தி படத்தை எழுத ஆரம்பிச்ச நாள் அப்படின்றதுதான். அது ஏன் எதுக்குன்றதெல்லாம் நீங்க சரித்திரத்தை புரட்டி பாட்டீங்கன்னா தெரியும். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அந்த குளிர்பானங்களுக்கு தடை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நல்ல ஒரு விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாம கடலூர்ல இருக்கிற வேல்முருகன் தியேட்டர்ல வந்து இப்போதைக்கு கோக் பெப்சி எல்லாம் விற்கிறத விட்டுட்டு இளநி கரும்பு ஜூஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதுங்களை வந்து தியேட்டருக்குள்ள விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு நல்ல மாற்றம் தமிழகத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்பலாம் சார். அத்தவணை 9 ஒரு சட்டத்தை வைத்து விட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடாது என்ற அரசமைப்பு சட்டம் சொல்லுது. இப்போ மிருகவதை தடை சட்டத்திற்கு இப்போது திருத்தம் செய்து அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அசம்பிளியில சட்டமாகவும் ஆகலாம். அப்படி ஆகக்கூடிய சட்டத்திற்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை 9 சேர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்பதை அடுத்து.